ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிஷின் லேர்னிங்னா என்னன்னு ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் சிம்பிளாக பார்க்க போகிறோம். எனக்கு மிஷின் லேர்னிங் பற்றி அதிகமாக தெரியாது, அதோட பேசிக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகலாம், ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். கம்ப்யூட்டரில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சராசரி மனிதன் ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் கற்றுக்கிட்டு யோசித்து செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதற்கான அவசியம் குறைய ஆரம்பிச்சது. அதாவது எல்லா விஷயங்களையும் நம்ம கற்றுக்கிட்டு யோசிச்சு பண்ணணுங்கிற தேவை குறைய ஆரம்பிச்சது. இப்போ எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து நான் கம்ப்யூட்டர் வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான லாஜிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லாஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா அதை வந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். இது வந்து கன்வென்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதற்கான ஒரு லாஜிக்கலாக என்னால் வந்து கோட் பண்ண முடியல, என்னால் வந்து ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி ஒரு பிரச்சனையை கம்ப்யூட்டர்னால சால்வ் பண்ண முடிந்தால் அது வந்து மெஷின் லேர்னிங்னால மட்டும்தான் முடியும். சரி, புரியுற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இப்போ பண்ண ஸ்டோரியெலாம் பார்த்தீங்கன்னா பில்லிங்க்கு அப்படின்னு வந்து அவங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, அதை வந்து அவங்க கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஏதாவது பொருள் வாங்குறோம்னா அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பார் கோட் இருக்கும், அதை வந்து அவங்க வந்து இந்த கம்ப்யூட்டரில் காமிக்கும்போது கம்ப்யூட்டர் வந்து இமீடியட்டாக அந்த பார்க்கான விலையை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து பில்லிங் போடும். இது வந்து நம்ம பில் பண்ணும்போது நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு காய்கறி வாங்குறீங்கன்னு வச்சு, ஒரு காய்கறி பேக்கெட் வாங்குறீங்க, அந்த பேக்கெட் வந்து ஒரு பார் கோட் அடிச்சு கொடுத்துட்றான். அந்த பார் கோடை கொண்டு போய் அவங்க கம்ப்யூட்டரில் காட்டும்போது அந்த பார் கோடுக்கு இதுதான் விலை அப்படின்னு வந்து ஏற்கனவே யாரோ ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை தான் கம்ப்யூட்டர் போய் எடுத்துகிட்டு வந்து ஓகே இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு பில்லிங்கில் போடு. சரி, இந்த விலை எப்படி நிர்ணயிப்பாங்க? யாரோ ஒரு மனித ஒருத்தர் வந்து அந்த விலைக்கு இந்த காய்கறிக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு வியாபாரிகள் சங்கம் வந்து பல விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டு ஒரு காய்க்கு இதுதான் விலை அப்படின்னு நிர்ணயிச்சிருப்பாங்க. அது வந்து அந்த காய்கறியோட அன்றைய விளைச்சலாக இருக்கலாம், அந்த சமயத்தில் எப்படி மழை இருந்தது, எப்படி வெயில் இருந்தது, அதை பொறுத்து இந்த காய்கறியோட டிமாண்ட் எவ்வளோ, அதோட விளைச்சல் எவ்வளோ அப்படிங்கிறது பற்றி பல விஷயங்களை கருத்தில் கொண்டு வியாபாரிகள் சங்கம் வந்து இந்த காய்கறிக்கு இவ்வளோ விலை அப்படின்னு நிர்ணயிப்பாங்க. இது வந்து ஒரு கன்வென்ஷனல் ப்ரோக்ராமிங். ஆனால் இதுவே யாருமே இந்த காய்கறிக்கு இதுதான் விலைன்னு ஃபீட் பண்ணலன்னு வச்சுக்கோம், ஆனால் கம்ப்யூட்டரே இந்த வியாபாரிகள் பல விஷயங்களை யோசித்து இதுதான் விலை அப்படின்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரே பல விஷயங்களை யோசித்து சரி இந்த காய்க்கு இப்போ இந்த விலை தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பில்லிங் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்ததுன்னா அது வந்து மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு அந்த கன்வென்ஷனல் ப்ரோக்ராமிங்கும் மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங்கும் இந்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சின்ன விஷயத்திலிருந்து தானாக இயங்கக்கூடிய கார்கள், அதாவது செல்ஃப் டிரைவிங் ஆட்டோனமஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சேட்டலைட்ஸு ரோபோட்ஸ் வரைக்கும் மிஷின் லேர்னிங்கை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கு ரோபோட்ஸ் அப்படின்னு சொன்னோமே நமக்கு எது ஞாபகம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங்கும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான். ஆனால் எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறதுக்கு பல வகைகள் இருக்குது, அதாவது பல டூல்ஸ் இருக்குது, அதில் ஒரு டூல் தான் மெஷின் லேர்னிங். சரி, இப்போ இந்த மிஷின் லேர்னிங் எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு மெஷின் லேர்னிங்கை உருவாக்குறதுக்கு அடித்தளம் இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான தகவல்களை முதல்ல நம்ம சேகரிக்கணும். இப்போ நம்ம இந்த காய்கறி எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, சில நாளுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நிறைய வியாபாரிகள் வந்து இந்த காய்க்கு இதுதான் விலை அப்படிங்கிறத நிர்ணயிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். முன்னாடி பார்த்த மாதிரி அப்போ இருந்த வானிலை எப்படி இருந்தது, எவ்வளோ விளைச்சல் இருந்தது, டிமாண்ட் மக்களிடையே எப்படி இருந்தது, அது மாதிரி பல விஷயங்களை வச்சு ஒவ்வொரு நாளும் அவங்க விலை நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு தகவல்களையும் சேகரித்து கம்ப்யூட்டருக்கு ஃபீடு பண்ணணும். அப்படி ஃபீட் பண்ண டேட்டாவை அப்படியே டைரெக்டாக ஃபீட் பண்ண முடியாது. அதுலேருந்து எது வந்து நல்ல தகவல், சிலர் வந்து தப்பான தகவல் கொடுத்துருக்கலாம், அதை வந்து கண்டுபிடிச்சு அதில் தவறான தகவல்களெல்லாம் வந்து விளக்கிட்டு நல்ல சரியான தகவல்களை கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணணும். அந்த தகவல்களை கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வச்சு நமக்கு எதிர்காலத்தில் இந்த காய்கறிக்கு என்ன விலை வைக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர்னால மெஷின் லேர்னிங் மூலமா சொல்ல முடியும். இந்த மாதிரி முதல்ல எண்ணற்ற தகவல்களை சேகரித்து அதுலேருந்து தவறான தகவலை பிரித்து அதை சரி செய்து அந்த கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதிலிருந்து எதிர்காலத்தில் நமக்கு தேவைப்படுற ரிசல்ட்ஸை எடுக்கிறது தான் ஒவ்வொரு மெஷின் லேர்னிங்கான அடித்தளமாக இருக்குது. மெஷின் லேர்னிங் உருவாகிற வழிமுறைகளை தான் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெஷின் லேர்னிங் அல்காரிதம் உருவாக்கணும்னா ஒரு ப்ரோக்ராமர் வந்து அடிமட்டத்திலிருந்து அதுக்கான கோடிங் பண்ணணுமா, இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்கான கோடிங் உருவாக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமான கம்பெனிஸில் அது தேவைப்படாது. இப்போலாம் பார்த்துட்டிங்கன்னா முன்னோடி நிறுவனங்களான மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், கூகுள், அப்புறம் அமேசான் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து ஏற்கனவே சில மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை டெம்ப்ளேட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க.
அதில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மெஷின் லேர்னிங் டெம்ப்ளேட்டை நம்ம சூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அவ்வளோதானா, ஒரு ஆள் டெம்ப்ளேட் இருக்குது, அதை எடுத்து போட்டு நம்ம டேட்டா ஃபீட் பண்ண முடிஞ்சுதான் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் கிரியேட் பண்ணுறது இவ்வளோ ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய வேலை இருக்குது. நான் சொல்கிற அளவு அது சுலபமானது கிடையாது. இப்போ என்னென்னா, முதல்ல வந்து எண்ணற்ற தகவல்களை சேகரிக்கணும், அதே வந்து ஒரு பெரிய வேலை. அதிலிருந்து சரியான தகவல்களை நமக்கு மெஷின் லேர்னிங் அல்காரிதமில் ஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றணும், அதாவது அனலைஸ் பண்ணி அதை க்ளீன் டேட்டாவாக மாற்றணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த டெம்ப்ளேட்லேருந்து ஓகே, நம்ம பிரச்சனைக்கு எந்த அல்காரிதம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அந்த அல்காரிதம் எடுத்து இந்த டேட்டாவெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து வர ரிசல்ட்ஸை பார்க்கணும். பார்க்கும்போது அது வந்து சரியான ரிசல்ட்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா ஏற்கனவே வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் நம்ம ஃபீட் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த நாள்லாம் காய்கறி விலை எவ்வளோ இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்குற அவுட்புட் அதுக்கு மேட்ச் ஆகாதான் நீங்கள் பார்க்கும்போது, அந்த அவுட்புட் மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு டெம்ப்ளேட் எடுப்பாங்க. அதுக்கு வந்து வேறு வகையான மறுபடியும் தகவல்களை சரிபார்த்து சரி செய்து மறுபடியும் அதிகபட்சமான தகவலை ஃபீட் பண்ணும். இந்த மாதிரி பல ஐட்ரேஷன்ஸில் இது நடக்கும். இது நடந்ததுக்கப்புறம் ஒரு அவுட்புட் வந்து ஓகே, நம்ம இந்த வர ரிசல்ட் வந்து இந்த அல்காரிதமுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த அல்காரிதமை வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற மாதிரி மாற்றுவாங்க, அதாவது வந்து ஒரு மாடலாக மாற்றுவாங்க. இதை தான் வந்து மெஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்குனதுக்கப்புறம் அதை வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பொருத்தி வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் மாதிரி கம்பெனி கொடுத்துருவாங்க. அந்த சாஃப்ட்வேரை அந்த கம்பெனிகள் வந்து பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் இந்த மெஷின் லேர்னிங் மாடல் மூலயமா எடுத்துக்குவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்போ மெஷின் லேர்னிங் மாடலில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ காய்கறிக்கு வந்து இந்த விலை அடுத்த வாரத்தில் வைக்கலாம் அப்படின்னு அந்த மெஷின் மாடல் வந்து சொல்லுதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் அது ஏன் இது அப்படி சொல்லுது, அதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் விடை அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர, ஏன் இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த விடையை பிடிச்சது அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி அதிகபட்சமான தகவல்களை சேகரித்து அதை சரி செய்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மாடலை உருவாக்குறவங்க எல்லாம் தான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு நிறைய நிறுவனங்களில் சொல்லுவாங்க. இந்த மெஷின் லேர்னிங்லேயே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங், இன்னொன்று வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் ஒரு குறிப்பிட்ட அல்காரிதம்ஸ் இருக்குது, அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அல்காரிதம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படிங்கிறதான அல்காரிதமை பார்த்துருவோம். சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம டேட்டா ஃபீட் பண்ணி அதுக்கு வந்து இந்த தகவலுக்கு இதுதான் விடை அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்புட்ஸ் நம்ம கொடுப்போம். நிறைய நம்ம வந்து மேற்பார்வை பண்ணுவோம் ஆரம்பத்தில், அதை வச்சு இந்த கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டு ஒரு மிஷின் லேர்னிங் மாடலில் உருவாக்கப்படும். இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படிம்பாங்க. இதில் வந்து ரெண்டு வகை மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம், இன்னொன்று வந்து ரெக்ரெஷன் அல்காரிதம். கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வகைப்படுத்துறது. இப்போ வந்து எனக்கு வந்து இமெயில்ஸ் வந்துட்டே இருக்குது, அதில் எனக்கு வர இமெயிலில் வந்து எது வந்து நல்ல இமெயில் எது ஸ்பேம் இமெயில் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதமை பயன்படுத்தலாம். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு இமெயில் வந்தோடனே இது சரியான இமெயிலா இல்லை ஸ்பேமா அப்படின்னு ரெண்டு வகையாக இந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து பிரிக்கும். இப்படி ரெண்டு வகையாக இது கிளாசிஃபை பண்ணுறதுனால இது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ரெண்டு வகையாக இல்லாமல் என்னால் பல வகையாக பிரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், எடுத்துக்காட்டுக்கு ஒரு பழத்தை வந்து கம்ப்யூட்டர்கிட்ட காட்டுவேன், அந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த பழம் வந்து ஆரஞ்சா ஆப்பிளா மேங்கோவா அப்படின்னு எனக்கு பிரித்து சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில், இது வந்து பல வகையாக ஒரு பொருளை பிரிக்கணும். இது வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் அடுத்து இன்னொரு வகையான ஒரு அல்காரிதம் இருக்குது, ரிக்ரெஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த அந்த காய்கறி பேக்கெட்டுக்கு விலை நிர்ணயம், அதில் என்னென்னா அந்த வியாபாரிகள் வந்து பல விஷயங்களை கருத்தில் கொண்டு ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதே மாதிரி பல விஷயங்களை ஃபேக்டர் பண்ணி அதிலிருந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வரணும், அதுக்கு நான் வந்து ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த ரிக்ரெஷன் அல்காரிதமை பயன்படுத்தலாம். இதுக்கு வேற என்ன எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, சரி இந்த ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்குது, இந்த வீடுக்கு என்ன விலை நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த கடையை ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும், அடுத்த ஒரு மாதத்தில் என்னென்ன நாளில் அதிகமாக இதில் வந்து சேல்ஸ் இருக்கும், அந்த சமயத்தில் நம்ம அதிக ஆட்களை வேலைக்கு சேர்த்தணும், இந்த மாதிரி பல விஷயங்களை அறுதி ஒரு ரிசல்ட்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் வந்து ரிக்ரெஷன் அல்காரிதம் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் ரிக்ரெஷன் அல்காரிதம் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படிங்கிற கேட்டகரியில் சேரும். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய டேட்டா நம்ம கொடுக்கணும். இதுவே இந்தளவு எனக்கு டேட்டா கொடுக்க தேவையில்லை, இதில் கொஞ்சம் தான் நான் டேட்டா கொடுப்பேன், இருந்துமே ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் உருவாக்கணுங்கிற பட்சத்தில் அங்கே பயன்படுத்தப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு பழங்களும் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி காட்டுவேன், அது அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து இது என்ன பழம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஆரம்பத்தில் நான் ஒரு டேட்டா ஃபீட் பண்ணுறேன்னு வைவோம், நிறைய ஆப்பிள் ஃபோட்டோஸாக காமிச்சு சரி இதெல்லாமே ஆப்பிள் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு நான் சொல்லுவேன், நிறைய ஆரஞ்சு ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இதெல்லாம் ஆரஞ்சு அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருப்பேன் நான். இந்த மாதிரி ஒவ்வொரு பழங்களையும் வெவ்வேறு வகையில் ஃபோட்டோ அனுப்பி அது வந்து
ஒவ்வொன்றும் இந்தந்த வகையான படம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே கம்ப்யூட்டருக்கு டேட்டா ஃபீட் பண்ணிடுவேன். அதை வச்சு அதை வந்து அதை லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணது அப்படிங்கிறதுல இதெல்லாம் சூப்பர்வைஸ் லேர்னிங். ஆனால் இதுவே நான் வந்து கம்ப்யூட்டருக்கு நான் நிறைய ஃப்ரூட்ஸை ஃபோட்டோஸாக அனுப்புவேன். ஆனால் அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஏற்கனவே இந்த ஃபோட்டோ வந்து ஆப்பிள், இந்த ஃபோட்டோ ஆரஞ்சுன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் நிறைய வகையான ஃப்ரூட்ஸை வந்து நான் காட்டுவேன். ஆனால் கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு வகையான பழம், அது ஒரு வகையான பழம்னையும் பிரித்து கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பயன்படுத்தப்படுற அல்காரிதம் பேர் கிளஸ்டரிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குது, அனமாலி டிடெக்ஷன். அதாவது ஏதாவது ஒரு தவறான இது இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்துட்டோம்னா, ஒரு நெட்வொர்க்கிங் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த நெட்வொர்க்கிங் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு தகவலும் பரிமாற்றம் ஏற்படுத்துவது, அதில் வந்து எதெல்லாம் நல்ல பரிமாற்றம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு ஃபீடு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு எது தவறான தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு வகையான அனமாலி டிடெக்ஷன் அல்காரிதம். அப்படி தவறான பரிமாற்றம் அப்படின்னு என்ன சொல்லலாம், ஒரு நெட்வொர்க் வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட்சத்தில் வந்து இந்த அனமாலி டிடெக்ஷன் அல்காரிதம் வந்து அங்கே பயன்படும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம டேட்டா ஃபீட் பண்ணும்போது எது சரியானதுன்னு மட்டும்தான் சொல்லுவோம், இது தவறானதுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக தவறானது எது அப்படின்னு கண்டுபிடிக்கும். இதுவும் ஒரு வகையான அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான். ஸோ இது வந்து நான் சமரைஸ் பண்ணி சொல்லணும்னா, மெஷின் லேர்னிங்கில் ரெண்டு வகையானது இருக்குது, ஒன்று சூப்பர்வைஸ் லேர்னிங், இன்னொன்று அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து நம்ம அதிகமாக ஆரம்பத்தில் இந்த மெஷின் லேர்னிங் மாடல் உருவாக்கும் போது தகவல் கொடுக்க வேண்டியிருக்கும். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து அந்தளவு அதிக தகவல்கள் கொடுக்க தேவையில்லை. சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கிளாஸிஃபிகேஷன் அல்காரிதம், அதிலே வந்து பைனரி கிளாஸிஃபிகேஷன், அப்புறம் மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து ரெக்ரெஷன் அல்காரிதம். இதுவே அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங் அல்காரிதம் இருக்குது, அதுக்கப்புறம் அனமாலி டிடெக்ஷன் அல்காரிதம் இருக்குது. இதெல்லாம் தான் மெஷின் லேர்னிங்கில் அதிகமாக பயன்படுத்தப்படுற அல்காரிதம்ஸ். ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து அதிகபட்சமாக பயன்படுத்தப்படுற மிஷின் லேர்னிங் அல்காரிதம் தான். அதே சமயம் நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இன்னும் காம்ப்ளிகேட்டடான நிறைய விஷயங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதமை பயன்படுத்துவாங்க. மிஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு மேலே நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி அதை கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ உங்களுக்கு மறுபடியும் பார்க்குறேன். ஆனந்த், திஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப்.